அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரே இரவில் ஊடகங்களை அலறவிட்ட சிவான் இது குறித்த நிலையில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாடே அதிக அளவில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டியில் விஜய் நடத்திய மாநாடு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த ஒரு மாநாடு அப்படின்றது விஜயுடைய முதல் மாநாடு அப்படின்ற காரணத்தினாலையும், விஜயுடைய அரசியல் கட்சியின் கொள்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு குழம்பிட்டு இருந்த அனைவருக்குமே பதில் தரக்கூடிய மாநாடாகவும் அமைந்ததுனால தான் கிட்டத்தட்ட வரலாற்றிலேயே ஒரு சிறப்புமிக்க சம்பவமாக இந்த மாநாடு மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பணம் தராமல், எந்த ஒரு பொருளுமே தராமல் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரான விஜய் நடத்திய மாநாடு பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே ஒரு சிறப்புமிக்க சம்பவமாக மாறினது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு படி போயிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைகளில் பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் விமர்சித்திருந்ததும், குறிப்பாக எந்த கட்சியோடையும் கூட்டணி நான் வச்சுக்க மாட்டேன், அவங்க விருப்பப்பட்டால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சீமான தாக்கிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் உன்னை தம்பி தம்பின்னு பாசமாக சொல்லிட்டு இருந்தா, எங்கள் அண்ணனுக்கே ஞாபகம் அடிக்கிறியா அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் முழுக்க விஜய் குறித்த விமர்சனங்களை நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து சீமான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில், நாங்கள் எதுக்கு கூட்டணி வச்சுக்கணும், கூட்டணி வச்சுக்க போறதுல நான் தூக்குமாட்டி சாவேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே விஜயை நேரடியாக தாக்கிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதனால விஜயுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ திமுக கட்சியை எதிர்க்கிற மாதிரியே உங்க அண்ணன் சீமானையும் நாங்கள் எதிர்க்க வேண்டியதான் அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு பெரிய மோதலை உண்டு பண்ணியிருக்காங்க. சீமான் பேசிய இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து ஊடகங்களையுமே போட்ட பிறகு ரொம்ப வைரலாக மாறி, கிட்டத்தட்ட விஜயுடைய மாநாட்டிற்கு இணையாக சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ட்ரெண்டை பிடிச்சு அனைவராலுமே பெரிதளவில் பார்க்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடே வியக்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.